de ondas y pecho arriba las manos, cabacho moreno penetra tu... Hi guys, in the video பார்த்துட்டீங்க ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். ஸோ இன்றைய தலைப்பு தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது உலகத்தில் எல்லா துறையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்புக்குள்ளே உண்மையாக என்ன நடக்குது உலகத்தில் ஒரு எஜுகேஷன் ரீதியாக நம்ம இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். அதுதான் போன், அதாவது ஆபாச தளங்கள், ஆபாச தளங்கள், அதாவது 18+ வீடியோஸ் வர அதுகளை பற்றி தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிலிருந்து உண்மையாக நடக்கிறது நமக்கு மறைமுகமாக முன்னுக்கு தெரியாமல் மறைமுகமாக இந்த போன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குங்கிறது தான் நாம் இன்றைக்கு வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஃபெஸ்ட்டு நேம் செஞ்சால் ஒவ்வொரு 39 நிமிடங்களுக்கு ஒருக்கா ஒரு அமெரிக்காவில் இந்த போன் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணப்படுது, அதாவது மேக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 39 நிமிடங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணப்படுது. அதோடு சேர்த்து உலகத்தில் இந்த போன் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குற ஆட்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் 25% 30% ஆட்கள் இந்த போன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கலாம். அதாவது 3 பெண்களுக்கு ஒரு பெண்ங்கிற ரீதியில் இந்த வீடியோஸ் பார்க்கப்படுது. அதை தவிர்த்து ஒரு பிரபலமான போன் சைட்டில் வந்து வருடத்திற்கு 160, அதாவது 1.68 மில்லியன் விசிட் பயனாளர், அந்த வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு வருடமும் வார பயனாளர்கள் விசிட்டர்ஸ் வந்து 1.68 மில்லியன். ஸோ அதை தவிர்த்து உலகில் மொத்தமாக வேர்ல்டு வைடாக பார்க்கக்குள்ள உலகில் 20% ஆண்களும் அதே சமயம் 13% பெண்களும் இந்த போன் சைட்டில், அதாவது இந்த போன் வந்து வேலைத்தலங்களை பார்க்க அவள் வேலை செய்கிற இடத்தை பார்க்கப்படுறாங்க. ஸோ அதை தவிர்த்து இதை வந்து போன் அடிக்சன்னு சொல்லி, அதாவது ஒரு ஆள் வந்து தொடர்ந்து அதிலேயே விழுந்து கிடக்கிறது ஒரு வகையான ஒரு மனநோய், அது வந்து வைத்தியத்துறையில் மென்டல் டிஸ்டோர்டர்னு சொல்லி அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மனநோய்க்கு கீழே வந்து மனரீதியானது கீழே வகப்படுத்தப்பட்டு, அதாவது தொடர்ந்து ஒரு ஆள் அந்த வீடியோஸ் பார்க்கறதுங்கிறது அதில் அடிமைப்படுத்தப்பட்டதுங்கிற சொல்லி அதை அந்த வகையில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு ஃபேக்ட் வந்து என்னன்னு சொன்னால், உலகிலேயே இப்போ எல்லாருக்கும் தெரியும் பாஸ்கெட் போல், ஃபுட்பால், அடுத்தது நெட்பால் சொல்லி நிறைய கேம்ஸ் இருக்கு. இதில் வெல்யூஸ் எல்லாம் கூட்டக்குள்ள, அதாவது இதில் இருக்கிற அந்த டீம் கிளப், அதாவது நம்ம அதிகமாக ஃபுட்பால் தெரியும், ஃபுட்பால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருமதியான அந்த ஃபுட்பால் வெளியூர் இருக்கும், அதாவது பெருமதி இருக்கும் கிளப்புகள். அந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லையும் நான் இப்போ மேலே சொன்ன ஸ்போர்ட்ஸ்களை சேர்த்து வார பெருமதியை விட இந்த போன் இண்டஸ்ட்ரியால வார பெருமதி கூட, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 100 பில்லியன் டாலர், அதாவது அமெரிக்க டாலர்ல உழைச்சி கொண்டிருக்கிற ஒரு வருமானம் தர மிகப்பெரிய ஒரு துறை தான் இந்த போன் சைட், அதாவது 18+ வீடியோ வச்சு ஆபாச தளங்கள் மூலமா உலகத்துல இவ்வளவு ரெவென்யூ வந்து கொண்டிருக்கு. ஸோ ஆனா என்னன்னா, இவ்வளவுக்கு வீடியோ எடுத்திருந்தாலும் அதில் நடிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகைங்கிறது அந்த அதில் எக் பண்ணக்கூடியவங்கிறதுக்கு மிக சொற்ப தொகை தான் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு எப்படி என்றால், எப்படி இந்த கலைத்துறை சினிமா இருக்கோ அதே மாதிரி இத்துறையிலையும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதில் ஆக்டர் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி இது ஒரு எப்படி ஒரு ஃபிலிம் இல்லாட்டி ஒரு சீரியல் மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய கேட்டகரியில் இந்த வீடியோஸ் எடுபட்டு இருக்கு. நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது நான் ஃபுல்லாக வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காண்டி. ஸோ உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நாம ஒரு எஜுகேஷன் பார்வையிலையும் பார்த்தாகணும். ஸோ அடுத்ததுக்குள்ள போகணும்னு சொன்னால், இதில் நடிக்கிறவங்க நிறைய பேர் அதிகமாக இறந்து போகிறதுக்கான HIV, அதாவது எய்ட்ஸ்ங்கிற நோயால இதில் நடிக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்க, அதிகமாக இறந்து போறாங்க வருஷக்கணக்கில். பட் இது பின்னுக்கு இதில் நடிக்கிறது அது இது பின்னுக்கு இருக்கிற கம்பெனியும் இது பின்னுக்கு இருக்கிற நிறுவனங்கள் மூலமாக உழைக்கிற தொகைங்கிறது 100 பில்லியன், அதாவது உலகத்தில் இருக்கிற இப்போ நடந்துட்டு யூரோகப் அதே மாதிரி நிறைய கிளப் மேட்சஸ் இருக்கு, அதாவது IPL நடத்திருக்கு நம்ம பார்த்தோம்னா IPL, இதுகளெல்லாம் கிடைக்கிற ரெவென்யூ விட, அதாவது வருட வருமானத்தை விட இந்த போன் சைட் ஆபாச தரங்களால் கிடைக்கிற ஒவ்வொரு வருஷ வருமானம் வந்து அதிகம். ஸோ அடுத்தது வந்து பார்க்க போனால், இன்டர்நெட்ல வெப்சைட் இப்போ நிறைய வெப்சைட் இருக்கு, அந்த உலகத்தில் இருக்கிற வெப்சைட்ல 20% வெப்சைட் வந்து இந்த போன் வெப்சைட் தான், அது ஆபாச தளங்கள் தான் உலகத்திலே இருக்கிற 20% வெப்சைட் இருக்கு. என்றைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் அதாவது இன்டர்நெட் வந்துச்சோ அதுல இருந்து இதுல வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சி, உலகத்தில் 20% பங்கு வந்து இந்த ஆபாச தளங்கள் தான் வச்சிட்டு இருக்கு.
அப்ப சோ நீங்களே அதுல இருந்து யோசிச்சுக்கொள்ளலாம், இந்த அளவுக்கு இந்த ஆபாச தளம் வந்து அந்த போன் இண்டஸ்ட்ரி வந்து அந்த நிறுவ பகுதி வந்து இந்த இன்டர்நெட்ட இந்த இணையத்துல உலகத்தை எந்த அளவுக்கு கைப்பற்றி வச்சு கொண்டிருக்கேன். சோ அதை தாண்டி பார்க்க போனா ஒவ்வொரு வருடமும் சாரி ஒவ்வொரு மாதமும் 70% ஆண்கள் வந்து அதுலயும் 18-24 வயசுக்குட்பட்ட ஆண்கள் தான் இந்த போன் சைட்டுக்கு விசிட் பண்றாங்க. நான் விசிட்னு சொல்றதே உள்ளுக்கு போய் பார்க்கறாங்க ஒரு வீடியோஸ் பார்க்கறதுக்கு வயசுக்கு வந்து 18-24 வயசுக்குட்பட்ட 70% ஆண்கள் ஒவ்வொரு முறையும் விசிட் பண்றாங்க. சோ இதுல இருந்து இந்த வெப்சைட் வந்து டார்கெட் பண்றது இளம் பிள்ளைகள தான். இளம் பிள்ளைகள் மூலமா தான் அதிகமான இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணப்பட்டு அது மூலமா பார்க்கப்பட்டு அது மூலமா ரெவென்யூ வந்து 100 பில்லியனுக்கு மேல உலச்சி கொண்டிருக்கு. சோ இதன் வெளியாக்கள் பார்க்கற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த வருமானம்ங்கிறது மிகப்பெருசு. இதுலதான் இது இவ்வளவு வளர்ந்தும் கவர்மெண்ட்டும் சரி சில கவர்மெண்ட் சரி இது ஒபிசியலா வெளிஞ்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வெளியிடுறது வந்து ஒபிசியலா செய்யக்கூடிய. இதே சில நாடுகள் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகள் அதே சமயம் சில நார்த் கொரியா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிற தடை செய்யப்பட்டிருக்கு. செஞ்சா அங்க கிடைக்கிற ஒரே தண்டனை மரண தண்டனை. ஆனா சில நாடுகள் இதுல வருமான பின்னணியை கொண்டு அதாவது வல்லரசன் சொல்ற அமெரிக்கா மாய நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து எல்லாம் இதை ஒபிசியலாவே செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அடுத்தது விட பார்த்தோம்னு சொன்னா உலகில் தடை செய்யப்பட்ட என்னதான் இவ போன் சைட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்திருந்தாலும் உலகத்துல எல்லா உலகத்துல எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் சொல்றது சைல்ட் போர்ன். அதாவது 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வச்சு ஒரு ஆபாச வீடியோஸ் எடுக்கிறது சொல்றதா சைல்ட் போர்ன் சொல்லி. இது மூலமா ஒவ்வொரு வருடமும் இவ்வளவுதான் தடை செஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் $3 பில்லியன் வந்து அமெரிக்க டாலர் வந்து உழைச்சிக்கிட்டா இருக்கா. என்ன தடை செஞ்சிருந்தாலும் இது எல்லா நாட்டிலும் சட்ட விரோதம் இருந்தாலும் இந்த சட்டவிரோதமான மூலம் கூட $3 பில்லியன் இப்ப பில்லியன் சொல்லக்குள்ள டாலர்ல சொல்லக்கூடிய விலங்களை அந்த டாலருக்கு பின்னுக்கு 200 பெருக்குனீங்கன்னா இலங்கை நாட்டு காசு வரும். இதே ஒரு 70 பெருக்குனீங்கன்னா ஒரு இந்திய நாட்டு காசு வரும். அதுல இருந்து விலங்கலாம் எவ்வளவு பெரிய தொகைன்னு சொல்லி. சோ அடுத்து இன்னொன்று பார்க்க போனா ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த ஒன்லைன்ல ஒரு வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு ஆள் மூலமும் கிட்டத்தட்ட $3000 ரெவன்யூ வந்துட்டே இருக்கு. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கு $3000 வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதாவது நம்மட நாட்டு இலங்கை நாட்டு காசுப்படி பார்க்க போனா ₹60,000, அதாவது இந்தியாவில காசு பார்க்க போனா நினைக்கிறேன் 25-30,000 வரும். ₹60,000 பெறுமதியான வருமானம் ஒவ்வொரு செகண்டுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. சோ அடுத்தது ஒவ்வொரு செகண்டும் 3 கோடி மக்கள் இதுல இன்னொரு சேதம் என்ன, ஒவ்வொரு செகண்டும் 3 கோடி மக்கள் வந்து ஏதாவது ஒரு ஆபாச இணையதளத்துக்குள்ள என்டர் ஆகி ஒரு வீடியோ பாக்குறது முயற்சிக்காக. இது வந்து இது மூலம் இதுல இருந்து அந்த 3 செகண்ட் ரெவன்யூ வந்து நான் சொன்னது எவ்வளவுக்கு உண்மையா இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. அந்த 100 கோடி வருமானம் என்கிறது சாரி 100 பில்லியன் வருமானம் என்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தரவர்த்தப்படை ஒரு தரவு எடுத்த ரீதியில எவரேஜா ஒரு ஆணோ இல்லாட்டி பெண்ணோ அவங்களோட ஆரம்பமா 11 வயதுல இருந்து இந்த போன் வீடியோஸ் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. போன் வீடியோ பாக்குறதுங்கிறது வேற அடிக்ட்ங்கிறது வேற. அடிக்ட்ங்கிறது ஒரு நோயின்னு சொல்லி மருத்துவத்துறையால செய்யப்பட்டிருக்கு. அதாவது அந்த துறையிலேயே கிடைக்கிறது. இப்ப அடிக்ட்னு சொல்லக்குள்ள போதைப்பொருள் மாதிரிதான் ஒரு ஆள் சிகரெட் பத்துறதோ இல்ல கஞ்சாவோ இல்ல வேற ஏதோ ஒரு போதைப்பொருள் பாக்குற மாதிரி இந்த வீடியோஸ்லயே அதிகமா கிடைக்கிறது. இப்ப சீரியல் அடிக்ட் சினிமா அடிக்ட் மாதிரி இந்த வீடியோல கிடைக்கிறது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு மென்டல் டிசார்டர் ஒரு மன ரீதியான ஒரு நோயின்னு சொல்லி பயப்படுத்திருக்காங்க. அடுத்தது பார்க்க போனா ஒவ்வொரு இமெயில் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஸ்பேம் இமெயில்ஸ் வரும். ஸ்பேம்னா நமக்கு தேவையற்ற இமெயில் மாதிரி. அது மாதிரி உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் இமெயில் வந்து இந்த போன் சம்பந்தப்பட்டமா அனுப்பப்படுது. அதாவது ஒவ்வொரு கடையில பரிமாறிக்கிற அந்த இமெயில்கள் தொகை வந்து 2.5 பில்லியன். சோ இப்ப இந்த காலத்துல நீங்க பாக்கலாம் சின்ன ஒரு போட்டோவோ ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போனாலே என்ன செய்வீங்க இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3 பேருக்கு ஒரு ஆள் பார்க்காங்க ஏதோ ஒன்று அது வந்து அவங்க விரும்பியோ இல்லாட்டி தற்செயலாவோ எப்படி ஒரு முறையில பார்க்க போறா எப்படி நடக்குதுன்னு சொன்னா நீங்க திடீர்னு ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க சும்மா ஓபன் ஆனாலே பொப்பப் மெசேஜ் சொல்லுவோம். பொப்பப் சொன்னா சைட்ல வந்து டிஸ்பிளேட வரும். அதுலயே சின்ன ஒரு என்ன குறைஞ்சது ஒரு ஆபாசத்துல
ஒரு பாதி ஒரு போட்டோ இல்லாடி வீடியோ கிளிப் போயிருந்து தோணப்போது. இப்படித்தான் அவ என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் உள்ளுக்கு எடுக்காது, அட்வைஸ் மூலமா தான் அதிகமான மக்கள் உள்ளுக்கு போறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட 3 பேருக்கு ஒரு ஆள் 5 பேருக்கு ஒரு ஆளுங்கிற ரீதியில கணக்கு சொல்லப்படுது. சோ அதுக்கு பிறகு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க இன்டர்நெட்ல இருந்து, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகத்துல டவுன்லோட் பண்ற வீடியோக்கள்ல 35% வீடியோஸ் வந்து இந்த போன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இந்த ஆபாச வீடியோஸ் தான், 80+ வீடியோஸ் தான் உலகத்துல மக்கள் 35% டவுன்லோட் இருந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி போனா ஒவ்வொரு சைல்ட் போர்ட் என்னதான் அவன் மேக் பண்ணாலும் அதுக்கு காரணம் வந்து அதில் பார்க்குற மக்கள் தான். அந்த என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சைல்ட் போனை பத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து 100,000 சராசரி, இப்ப நான் சொல்றதுலாம் இல்ல சராசரி கணக்கு, இது கூடும் குறையும் இருந்தாலும் 100,000 கிட்டத்தட்ட 100,000 16,000 அதாவது 100,000 அளவுள்ள சேஞ்ச் பண்ணப்படுது ஒவ்வொரு நாளும். என்ன செய்யறாங்க, இந்த சிறுவர்களுக்கான போன் மேல ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, மக்கள் தேடுறாங்க. சோ இதுல இருந்துதான் அந்த 3 பில்லியன் ரெவன்யூ வருது. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும் நல்லவனும் இல்லை, எல்லாரும் கெட்டவனும் இல்லை, அதான் ரீசன். ஸோ அடுத்த இன்னொரு விஷயத்தை பார்க்க போனா, இதுல ஃபன் ஃபேக்ட் வந்து அதிகமா இந்த வீடியோ பார்க்குற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, அதிகமா இந்த வீடியோஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கப்படுது. ஸோ என்னன்னு பார்க்க போனா, ஒரு ஆள் நைக்கனே சொன்ன மாதிரி ஒரு ஆள் சேர்ச் பண்றாருண்டா, ஒரு இன்டர்நெட்ல ஒரு ஆள் சேர்ச் பண்ணக்கூட 4 சேர்ச்சிங்க்கு ஒரு சேர்ச்சிங் வந்து இந்த போன் சம்பந்தப்பட்ட சேர்ச்சிங்க தான் இருக்கு. ஸோ இது மூலமா நிறைய பேர் அந்த இன்டர்நெட்ல அதுக்குள்ள போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நாளைக்கு 4 பேருக்கு ஒரு ஆள் சேர்ச் பண்றதுங்கிறது 68 மில்லியன் சேர்ச், அதாவது கிட்டத்தட்ட 68 மில்லியன் வந்து ஒரு நாளைக்கு சம்பந்தமா சேர்ச் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல 42 மில்லியன் போன் வெப்சைட் இருக்கு, அதாவது உலகத்துல இருக்கிற வெப்சைட் கணக்குல 42 மில்லியன் போன் வெப்சைட்டும் ஒவ்வொரு வெப்சைட்லையும் நிறைய பேஜஸ் இருக்கும். இந்த வீடியோக்குள்ள வந்த ஒரு ஆளுக்கு இந்த விஷயம் தெரியாம வந்திருக்க மாட்டாங்க, ஆனா அதை தெரிஞ்சுதான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு சொல்ல விரும்புறேன், உலகத்துல 42 மில்லியன் போன் வெப்சைட் இருக்கு, அதுல ஒவ்வொரு பேஜும் வந்து அதாவது ஒரு வெப்சைட் இருக்கிற பேஜ் கணக்குப்படி 370 மில்லியன் போன் பேஜஸ் அதாவது ஒவ்வொரு பக்கங்கள், வெப்சைட்டுக்கு நிறைய பக்கங்கள் இருக்கும், அதுல ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கிற பக்கங்கள் மாதிரி 42 மில்லியன் வந்து 370 மில்லியன் போன் பேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்ப வீடியோகிராஃபி வந்துச்சோ, அதாவது ஒரு மூவி மேக்கிங் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு வந்துச்சோ, அதாவது 1895 வந்துச்சு, அப்பையில இருந்தே இந்த போன் வந்து ஆரம்பிக்கப்பட்டுட்டு அதுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா போன் வீடியோஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல இன்னொரு விஷயம், இந்த செக்ஸ் அண்ட் வைரஸ் SES அந்த செக்ஸ்ங்கிற வேர்டு சர்ச் பண்ற நாடுகள்ல முதலிடத்தை இருக்கிறது இலங்கை தான். அது வந்து ஒரு ஒரு போன வருஷம் இந்த வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது கூகுள்ல போய் சர்ச் பண்ற ஒரு வேர்டுன்னு சொல்லக்குள்ள அது இலங்கை ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு, இப்ப மாறி நிக்கலாம். சோ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து அந்த வேர்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன் இப்ப இதுல இருந்து இவங்க எல்லாருக்கும் விளங்கிருக்கும், ஏன் வந்து இந்த ஆபாசத்தை ஊக்குவிக்குது, ஏன்டா இது மிகப்பெரிய வர்த்தக நடவடிக்கை, உலகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு பணத்தை வெறும் ஒரு 10 நிமிஷம் வீடியோல எடுக்கலாம்னு சொன்னா யாரும் வந்து வாணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இது வந்து 100 பில்லியன் ரூபாய் பெருமதியா, சாரி 100 பில்லியன் டாலர், பின்னுக்கு 200 ரூபாய் போட்டு இலங்காக்கள் பெருக்கிக்கணும், இந்தியாக்கள்னு சொல்லக்கூட நான் 70 ரூபாய் பெருக்குனா அந்த தொகை வரைக்கும், அதாவது உலகத்துல இருக்கிற ரொனால்டோவுக்கும் மெஸ்ஸி எல்லாம் இருக்கிற அந்த கிளப்பை விட, ஃபுட்பால் கிளப்பை விட, உலக எல்லாத்தையும் சேர்த்து வர ரெவன்யூ கூட, இதால வர ரெவன்யூ கூட. ஸோ நான் நிறைய விஷயத்தை இதுல நிற்கிறத நிறையத்தை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட நிறையத்தை தேட போனேன், உலகம் கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு மெயினான நோக்கம் வந்து எடுக்கேஷன், அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு ஆபாசம்ங்கிறத ஒன்று இல்லாம இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணப்படுது, இந்த வீடியோவால என்ன லாபம் கிடைக்கிறதுங்கிறதான் மெயின் நோக்கம். அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் சொன்னீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி போனை பத்தி சொல்லியிருக்கேன். அதிகமா போன் வீடியோஸ் மேக் பண்ற நாடுன்னு சொல்லக்குள்ள அது அமெரிக்காவை இருக்கு, ஏன்னா அங்க வந்து சட்ட ரீதியா இருக்கும், இது இலங்கை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட உண்டு. நீங்க ஏதாவது மேக் பண்ணீங்கன்னா, வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஏதாவது அவங்களுக்கு சொல்ல விருப்பம் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோவை நான் மட்டும் இல்லை, சாரி இந்த சேனலை அந்த வீடியோவோ அந்த சேனலோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து தான் வளர்க்க முடியும். ஸோ உங்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியில செய்யுங்க. நான் இன்னொரு டாபிக்ல இன்னொரு வசனத்தை இன்னொரு விடயத்தை கொண்டுட்டு அடுத்த வீடியோவில் வாரேன். பாய்.